السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله، صدق الله العظيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சர்தாரி ஆலம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈன்கள் நல்லவர்கள் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து 15வது நாளுடைய தராவீஹ் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். எஞ்சியிருக்கக்கூடிய எல்லா காலங்களிலும் தராவீஹ் தொழுகைகளை பரிபூர்ணமான முறையில் தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. பரிபூர்ணமான முறையில் நோன்பு நோக்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. நாம் செய்கிற எல்லா அவருக்கும் நிறைவான நற்கூலியை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கணித்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு வத்தஆலா உலக வாழ்க்கை ஒரு பரீட்சை கூடமாக, ஒரு சோதனை கூடமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். உலகம் ஒரு பரீட்சை கூடம். இங்கே எல்லோரும் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறோம். நல்ல மதிப்பெண் எடுத்தால் நாளைக்கு மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். எப்படி பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்கள் நல்ல மதிப்பெண்களை எடுத்தால் நல்ல மரியாதை பெறுகிறார்களோ, அதே போன்று நாளைக்கு மறுமையில் இந்த உலகத்தில் நல்ல மதிப்பெண் எடுத்தவர்கள் நாளைக்கு மறுமையில் நல்ல மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹுவை மறக்காமல் இருப்பது, என்னாலும் எந்நேரமும் அல்லாஹுவை நினைவு கூறிக்கொண்டே இருப்பது. சஹாபாக்களை பற்றி அல்லாஹு சொல்கிறார், ரிஜாலும் மனிதர்கள் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லா, அவர்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எதுவுமே அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டும் அவர்களை திருப்பி விடாது. ஏன் தொலை வரல அப்படின்னா வேலையா போயிடுச்சு, ஏன் தொலை வரல ஆபீஸுக்கு போயிட்டேன், ஒரு வேலையா இருந்துட்டேன், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன், 1008 காரணங்களை சொல்றேன். வீட்டிலேயேதான் இருப்பார், தொலை வரக்கூடிய சூழ்நிலை அவருக்கு கிடைக்காது. அல்லாஹு பள்ளியை விட்டும் அவரை தூரமாக்கி வைத்திருக்கிறார். இது பது நசீபு, இதுதான் கெட்ட நசீபு. பள்ளி பக்கத்தில் இருந்தும் தொடபடக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை நேசிக்கவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் அவனுடைய பள்ளியை விட்டும் நம்மை தூரமாக்கி வைத்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம். பெருமையா நினைச்சு கூடாது. தொழுகையில் இன்றைக்கு பொதுபோக்குத்தனம் தூரம். அல்லாஹுடைய ஞாபகம் எங்கு இருந்தாலும் எந்த நேரத்திலும் திசை திருப்பக்கூடாது. அதுதான் ஒரு உண்மையான முஃமினுக்கான அடையாளம். அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி சொல்கிறான், சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள், ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். என்ன பெரிய வியாபாரம் இருக்கட்டும், என்ன பெரிய தொழில் செய்யட்டும், என்ன பெரிய பிசினஸ்மேனா இருந்து போட்டும், அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டும் அவர்களுடைய தொழிலோ வியாபாரமோ எந்த துறையும் அவர்களை திசை திருப்பாது என்று அல்லாஹ் சஹாபாக்களை குறித்து சொல்கிறார். எவ்வளவு பெரிய பதவி அது, என்ன எந்த அளவுக்கு உன்னதமான மனிதர்கள், அல்லாஹ் அவர்களை எப்படி நேசித்திருப்பான், அவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். நாமும் வாழ்க்கையில லட்சியம் வைக்கணும், எந்த நேரத்திலும் எந்த நிலையிலையும் நான் தொழுகையை விட மாட்டேன், தீனுக்கு மாற்றமான எதிரான காரியங்கள் ஈடுபட மாட்டேன், நுழைய மாட்டேன். அல்லாஹுடைய ஞாபகம் எனக்கு எந்நேரத்திலும் இருக்கும். அல்லாஹுவை எந்நேரத்திலும் நாம் நினைக்கணும், எப்பையும் நினைக்கணும். அல்லாஹு ஒரு நேரம் மறந்திருக்கிறானா? அல்லாஹு ஒரு நேரம் நினைக்காமல் இருந்தால் நம்முடைய கதி என்னவாக இருக்கும்? இந்த சின்ன உருவத்தை அல்லாஹ் அவருடைய ஞாபகத்தில் வைத்து எங்க போகணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் அவன் சிந்தனையில் வைத்திருக்கிறான். அவன் சிந்தனையில நம்மளை எப்படி நினைச்சிருக்கிறானோ அப்படிதான் நாமளும் இருக்கும். அவன் சிந்தனையை மீறிய செயல் நம்மால் செய்ய முடியாது. ஒரு பாவம் செய்கிறோமா, யாருடைய சிந்தனையில் இருக்கிறது? ஒரு பாவம் செய்யறோம், யாருடைய சிந்தனையில் இருக்குது பாவம் செய்யறோம்? அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்குது இந்த அடியான் பாவம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்குது இந்த அடியான் நன்மை செய்ய வேண்டும்.
நன்மையை செய்யறதும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான், பாவம் செய்யறதும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். எப்படி பிரிச்சு பார்க்கறது? இன்னைக்கு நம்முடைய நிலை என்னவாக இருக்குது? எல்லாத்தையும் அல்லாஹ் பக்கம் தான் திருப்புறோம். என்னப்பா இப்படி இப்படி பண்றியப்பா? அல்லாஹ்வுடைய நாட்டம். ஏன்பா தொலை வரமாட்டேன்? அல்லாஹ்வுடைய நாட்டம். ஏன்பா சரியா பள்ளிக்கு வர்றதில்ல, ஓதுறது இல்லையே, ஒரு தீனுடைய காரியத்துல ஈடுபடுறது இல்லையே, ஏன்பா இப்படி இருக்கிற? அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை சொல்லி தப்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டத்துல நீ எப்படி இருக்கிறாய்? உன்னை எப்படி அல்லாஹ் நினைச்சு வச்சிருக்கான்? உன்னை கொண்டு அல்லாஹ் எதை நாடுகிறான்? நீ எந்த நிலைமையில் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல இருக்கிற? அதை சிந்திக்க வேண்டாமா? நல்லூர்கள் எந்த நிலையில இருந்தாங்க? இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில், வல்லதி ஹலக்கனி ஃபஹுவ யஹ்தீன், அவனே என்னை படைத்தான், அவனே எனக்கு நேர்வழியும் காட்டினான். உலகத்துல ஒரு உருவமாக இருப்பது பெரிய விஷயம் இல்ல, நேரான பாதையில நாம நடக்கணும். அல்லாஹ் படைத்தான், நேர்வழியும் காட்டினான். வல்லதி யுமத்தினி தும்மா யுஹ்யீன், அவனே எனக்கு மௌத்தையும் கொடுக்கிறான், ஹயாத்தையும் கொடுக்கிறான். அவனே எனக்கு உணவு கொடுக்கிறான், தண்ணீரையும் கொடுக்கிறான். வல்லதி ஹுவ யுத்ஈமுனி வ யஸ்கீன், சாப்பாட்டையும் கொடுக்கிறான், தண்ணியையும் கொடுக்கிறான், ரெண்டையும் அவன் தான் செய்யறான். இதெல்லாம் சொன்னாங்கல்ல, சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, வ இதா மரித்து ஃபஹுவ யஸ்வீன், நான் நோயாளி ஆயிட்டா எனக்கு நிவாரணத்தை கொடுக்கிறான். நோயையும் கொடுக்கிறான், நிவாரணத்தையும் கொடுக்கிறான் தானே சொல்லணும். அப்படித்தானே சொல்லணும். படைத்தான், நேர்வழி காட்டினான், உணவு கொடுக்கிறான், தண்ணீர் கொடுக்கிறான், மூத்தை கொடுக்கிறான், ஹயாத்தை கொடுக்கிறான், எல்லாவற்றையும் சொன்னவர்கள் நோயை கொடுக்கிறான், நிவாரணத்தை கொடுக்கிறான் தானே சொல்லணும். என்ன சொன்னாங்க? நான் நோயாளி ஆயிட்டா அவன் நிவாரணத்தை கொடுக்கிறான். நோய்ங்கிறது அது ஒரு குறை. அந்த குறையை என்னைக்குமே நபிமார்கள் நம்ம பாடம் படிக்கணும். குறையான விஷயங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பவே மாட்டார்கள். உனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதுதான் நபிமார்கள் கற்றுத்தரக்கூடிய பாடம். இன்றைக்கு உலகத்துல வாழ்ந்துட்டோம், எல்லாம் செஞ்சு முடிஞ்சாச்சு. மறுமையில் படுத்துக்கிட்டு கேட்பா மனுஷன், என்னை திருப்பி அனுப்பு. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் உள்ள செய்திதான், என்னைய திருப்பி அனுப்பு, நான் நல்ல அமல்களை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுறேன், நான் நல்ல அமல்களை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுவேன். மனிதன் சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்வான்? அது நடக்கிற காரியம் இல்லப்பா. உலகத்துல இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தனே, இத்தனை வருஷம் வாழ்ந்தியே, கொஞ்ச காலமா வாழ்ந்த, 60-70 வருஷம் வாழ்ந்தியப்பா, உனக்கு நன்மைய தீமைய நான் சொல்லி கொடுத்தனே, இது சரி இது தவறு உனக்கு தெரிஞ்சிச்சப்பா. நீ ஏன் நன்மைய தேர்வு செய்யல? ஏன் நல்ல காரியங்களை செய்யல? நீ வெறும் வார்த்தை தான், நடக்கிற காரியம் இல்ல, திருப்பி அனுப்பப்படாது, நீ எழுப்பப்படும் வரைக்கும் இங்கேயே தான் உன்னுடைய கெதி என்று அல்லாஹ் சொல்வான். பெரிய நிலை வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் அல்லாஹுவை மறக்கவே கூடாது. அல்லாஹ் ஒரு நொடி கூட நம்மை மறக்கவே இல்லை. அல்லாஹ் மறக்கவும் மாட்டான். நம்மை அல்லாஹ் நினைத்துக்கொண்டே இருக்கிறான், நம்முடைய செயல்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறான். எல்லா காரியங்களையும் செய்ய வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டியது என்ன? யா அல்லாஹ், உன்னுடைய ஞாபகத்தில் இருக்கக்கூடிய என்னை நல்ல செயல்களை செய்யக்கூடியவனாக நீ வைத்துக்கொள். குர்ஆன் ஓதக்கூடியவனாக, நோன்பு நோற்கக்கூடியவனாக, தொழக்கூடியவனாக, நன்மைகளை செய்யக்கூடியவனாக, புறம் பேசாதவனாக, பொய் பேசாதவனாக, பிறரை துன்புறுத்தாதவனாக, பிறருக்கு துரோகம் செய்யாதவனாக, பிறருடைய மனது நோகும்படி நடந்து கொள்ளாதவனாக நீ என்னை ஆக்கு. அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருந்தாதான் நம்மிடத்துல இந்த காரியம் வெளியில வரும். அல்லாஹ் நாம் ஆசைப்படணும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய சிந்தனையில் நம்மை நல்லோர்களாக ஆக்கி தந்தரல் புரிவானாக. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நல்லோருடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தரல் புரிவானாக. பாவிகளுடைய கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாத்தரல் புரிவானாக. எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ, அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக.